எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம். எப்போ இங்கே வந்தாலும் ஆடிட்டோரியம் எப்போவுமே ஃபுல்லாக இருக்கும், அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பார்க்க. இன்றைக்கும் அதே மகிழ்ச்சி இருக்கிறது. ரௌத்ரம் இந்த ஆப்போட லான்ச்சில் கலந்துக்கிறது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமான விஷயம். எப்போ ஒரு தேசம் சிறந்த தேசம் என்று அறியப்படும் அப்படின்னா, அந்த தேசத்தினுடைய பெண்களும் குழந்தைகளும் எவ்வளவு பாதுகாப்பாக உணர்கிறார்கள் என்பதை பொறுத்துத்தான் ஒரு தேசம் வளர்ந்த தேசமா நாகரிகமான தேசமா என்பது தீர்மானிக்கப்படும். மற்றதுலாம் அது கணக்கில் வராது. உங்கள் ஜிடிபி என்ன, உங்கள் டெக்னாலஜி என்ன, நீங்கள் எந்த அளவுக்கு சயின்டிஃபிக்கலி அட்வான்ஸாக இருக்கீங்க அப்படிங்கலாம் செகண்டு தான். உங்கள் தேசத்தின் பிள்ளைகளும் பெண்களும் எவ்வளவு பாதுகாப்பாக உணர்கிறார்கள் அப்படின்னு. காலம் மாறிக்கிட்டே இருக்குது. இந்த ஒரு வீடியோ நான் பார்த்தப்போ எனக்கு தோணுச்சு, கடைசியாக நம்பியது போதும் பொண்ணே ரௌத்ரம் பழகுன்னு. ரௌத்ரம் பழகுன்னு அப்பயே சொல்லிட்டாங்க. பட் இன்னொன்று எனக்கு சொல்லணும்னு பிரியப்படுறேன், சின்ஸ் இந்த ஜென்ரேஷன் அடுத்து இந்த அடுத்து இந்த தலைமுறை வழிநடத்த போகிறவர்கள் நீங்கள் தான். இயல்பில் மூணு விஷயங்களை எப்போதுமே கவனமாக இருங்க. ஒரு ஆணின் மிக முக்கியமான நோக்கம் என்பது ஒரு பெண்ணின் பாதுகாப்பை உறுதி செய்வது தான். அதற்கு பிறகு தான் மற்ற விஷயங்கள்லாம் வருது. அதனால தான் ஆம்பளை பிள்ளை நம்ம சொல்கிறோம். ஸோ ஒரு பெண்ணின் பாதுகாப்பை உறுதி செய்தல் என்பது ஒரு ஆணின் மிக முக்கியமான பொறுப்பு. பாயிண்ட் நம்பர் ஒன். பாயிண்ட் நம்பர் டூ, பெண்கள் எப்பொழுதும் அடுத்தவரை சார்ந்து இருக்காதீர்கள். உங்கள் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்வதில் உங்களுக்கும் மிக முக்கியமான பங்கு இருக்கிறது. ஐயோ அப்படின்னு ஓடிப்போய் ஒளிஞ்சுக்காதீங்க. இந்த அப்ளிகேஷன்ஸ் மாதிரியான விஷயங்கள் தொழில்நுட்ப ரீதியாக நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு, இவற்றை மிகச்சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வளரும் தேசத்தில் இது போன்ற அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வர்றது அப்படிங்கிறதும் அது ஒரு சோஷியல் கான்சியஸ்னஸோடு இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம். இங்கே பெரியவங்க இல்லை, இருந்தாலும் இந்த தகவலை நான் சொல்கிறேன். தயவுசெய்தில் வீட்டில் வளர்க்கும் போது ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் வேறுபடுத்தி வளர்க்கும் அந்த வளர்ப்பு முறையை எப்பொழுது நீங்கள் கைவிடுகிறீர்களோ அப்பொழுது தானாக ஒரு பெண்ணை மதிக்க வேண்டும் என்ற எண்ணம் பிள்ளைகளுக்கு வரும். இயல்பிலேயே பெண் என்பவள் அடங்கித்தான் போக வேண்டும், அவள் தன் குரலை உயர்த்த முடியாது, தன்னுடைய உரிமைகளை பேசக்கூடாது என்பது மாதிரியான பின்னணியிலிருந்து வளரக்கூடிய பிள்ளைகள் பெண் தன்னுடைய நியாயத்தை முன்வைக்கிற போதே ஏன் இவள் அதிகமாக பேசுகிறாள் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வர்றாங்க. தயவுசெய்து நீங்கள் உங்கள் சகோதரிகளுக்கான இடத்தை சரியாக கொடுங்கள். நீங்களாவது உங்களுடைய அடுத்த தலைமுறை பிள்ளைகளை ஆண் வேர் என்றும் பெண் வேர் என்றும் பிரித்து வளர்க்கிற வளர்ப்பு முறையை மாற்றிடுங்கள். உங்கள் தோழிகளுக்கு துணையாயிருங்கள், நண்பனாயிருங்கள், எப்பொழுதும் பாதுகாப்பாயிருங்கள். இது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு அஸ் அ ஜேர்னலிஸ்டாக இதோட இன்னொரு டைமென்ஷனை பற்றி நான் கொஞ்சம் கவலைப்படுறேன். இன்டர்நெட்டில் நீங்கள் போய் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவை பற்றிய உலக நாடுகளின் பல்வேறு பத்திரிகைகள் என்ன பேசுகிறது அப்படின்னா, பெரும்பாலும் இந்தியா என்பது ஒரு மோசமான தேசம் என்பது போல ஒரு பிம்பத்தை தொடர்ந்து கட்டமைத்து கொண்டிருக்கின்றன வடக்குலகினுடைய பத்திரிகைகளும் ஊடகங்களும். இந்தியா போன்ற ஒரு பெரிய டெமோக்ராட்டிக் ஸ்டேட்டில் பல மக்கள் ஒன்றாக சேர்ந்து வாழக்கூடிய குடும்ப அமைப்பிலிருந்தே நாகரிகத்தையும் பண்பாட்டு விழுமியங்களையும் காப்பாற்றக்கூடிய ஒரு சமூக அமைப்பை உலக நாடுகளுடைய பெரும் பத்திரிகைகள் வேண்டுமென்றே டார்னிஷ் பண்ணுறாங்க. அதுக்கான இடத்த கொடுக்காதீங்க. இந்தியா பெண்களுக்கான பாதுகாப்பான நாடு என்பதை உறுதி செய்கிற பொறுப்பு பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கும் இருக்கிறது என்பதை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். இது நம்முடைய கௌரவமும் கூட, ரைட்? இந்த சமூகத்தில் எந்த மூலையில் ஒரு பெண் பாதிக்கப்பட்டாலும் அவள் என் வீட்டு பெண் பாதிக்கப்பட்டிருக்கிறாள் என்ற உணர்வு தான் நம்மை வழிநடத்தும். என்றைக்கும் பாதுகாப்பாக இருங்கள், பாதுகாப்பான சமூகத்தை உருவாக்குங்கள். இந்த அப்ளிகேஷன் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் லாட். அண்ணே, அண்ணே, நீங்கள் மேடையிலேருந்து இறங்கிறதுக்கு மாதிரி ஒரு கேள்வி. எனக்கேவா இல்லை சொல்லிடுறேன். இந்த கண்ணாடி, இந்த கண்ணு வீங்கியிருக்கு ஷூட்டில், ஹீட்டில் அந்த அதனால் அந்த கண்ணாடி போட்டிருக்கேன். ஓகே, இப்போ என்ன புதுசாக ஒரு ஸ்டைலில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நினச்சிதாங்க, ஷூட்டுக்கு போட்டது. அண்ணே, இப்போ பெண்களுடைய பாதுகாப்பு குறித்து ஊடகங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்களுடைய இது என்னென்ன? இது ஊடகங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் இல்லை, இது சமூகத்துக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி. பொறுப்புன்னு வரப்போ மட்டும் ஊடகத்தை தனியாலாம் பிரிக்கக்கூடாது. இன்றைக்கி எல்லாத்தையும் ஊடகம் இருக்கு இல்லையா? ஃபேஸ்புக்கில் ஒரு அக்கௌண்ட் வச்சுருந்தா, ட்விட்டரில் ஒரு ஹேண்டில் வச்சுருந்தா, நம்ம எல்லோரும் கையில் ஒரு ஊடகம் வைத்திருப்பதாகத்தானே அர்த்தம். டெக்னாலஜி தான் அந்த டெமோக்ரஸியை நமக்கு உருவாக்கி கொடுத்துருக்கிறது. ஊடகங்களுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்குது, அக்கௌண்டபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் இது வந்து தவறுகளை சுட்டி காட்டுவதற்கு மட்டுமாக ஊடகங்கள் இல்லை, எல்லோருமே ஒரு ஊடகம் தான் இன்றைக்கி. அப்போ எப்படி நம்ம வீட்டு பிள்ளைங்களையும் நம்ம நாட்டு பொண்ணுங்களையும் பத்திரமா வச்சுக்கணுங்கிற பொறுப்பு நமக்கு இருக்கும், அதுபோல் ஊடகங்களுக்கும் பொறுப்பு இருக்குது. கொஞ்சம் கூடுதல் பொறுப்பு இருக்குது, அவ்வளவுதான். மற்றபடி இந்த பொறுப்பை நம்ம யாரும் தட்டி கழிக்கல முடியாது. உங்கள் பொறுப்பாக தான், என் பொறுப்பாக தான், ஊடகத்தின் பொறுப்பாக தான். தேங்க்யூ. தேங்க்ஸ் லாட். குட் லக் கைஸ், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.